தமிழகத்தில் பிளஸ் ஒன் தேர்வில் தொன்னூறு புள்ளி பூஜ்யம் ஏழு சதவிகிதம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த மே மாதம் பத்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற்றது மாநிலம் முழுவதும் எட்டு லட்சத்து நாற்பது மாணவர்கள் இந்த தேர்வை எழுதினர் இதையடுத்து தேர்வு முடிவுகளை அரசு தேர்வுகள் இயக்கம் இன்று வெளியிட்டுள்ளது இதன்படி தொன்னூறு புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவிகிதம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனா் மாணவர்களை விட பத்து புள்ளி ஒன்று மூன்று சதவிகித மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் தொடர்ந்து பனிரெண்டாம் வகுப்பில் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எனினும் சிறப்பு தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது